இந்த அரங்கில் இளையராஜா அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று என்னிடம் கேட்டார்கள். நான் கடந்த 25-30 ஆண்டுகளில் இளையராஜாவுடைய இசையில் மூழ்கி அவருடைய ஒவ்வொரு இசைக்கோவையும் நினைவில் வைத்திருக்கக்கூடிய நெருக்கமான நண்பர்கள் குறைந்தது 15-20 பேரை தெரிந்திருப்பவர். உங்களுக்கு அவர்கள் பலரை தெரிந்திருக்கலாம். அவரெல்லாம் இருக்க இளையராஜாவுடைய இசை பற்றி நான் பேசுவது அவ்வளவு பொருத்தமல்ல என்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அதில் ஒரு அதிக பிரசங்கித்தனம் உள்ளது. ஆகவே இசையை பற்றி பேச வேண்டாம் என்று நான் நண்பரிடம் சொன்னேன். இல்லை, அவரை பற்றி பேசுங்கள் என்று சொன்னார்கள். அது ஒரு நல்வாய்ப்பு. என்னுடைய எண்ணங்களை ஓரளவுக்கு தொகுத்துக் கொள்ளலாம் என்று தோன்றியது. ஆகவே இந்த உரையை நிகழ்த்துகிறேன். இலக்கியம் குறித்தோ தத்துவம் குறித்தோ நாம் பேசும்போது இருக்கக்கூடிய ஒரு உறுதிப்பாடு இதில் இருக்காது. இதை மிகுந்த தன்னடக்கத்துடன் பணிவுடன் மட்டுமே முன்வைக்கிறேன். அதை இங்கிருக்கக்கூடிய இசை அறிந்த நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் போல நான் கல்லூரி படித்துக் கொண்டிருக்க காலத்தில் தான் அன்னக்கிளி படம் வெளிவருகிறது. அந்த இசையை கேட்டு அதனுடைய முதல் அலை என் காதில் விழுந்த போதே சென்று கொண்டிருந்த பேருந்திலிருந்து இறங்கி நின்று அதை கேட்டு அது என்ன ஏது என்று தெரியாமலே மயங்கி நின்ற ஒரு காலம் இருந்தது. பிறகு நெடுங்காலத்திற்கு பின் 2004 கஸ்தூரிமான் படத்திற்கு இசையமைக்கும் போது அவரை நேரில் சந்தித்து அதிலிருந்து இன்று வரை அவருக்கு பிரியமானவராக இருக்கக்கூடிய நல்வாய்ப்பு எனக்கு அமைந்திருக்கிறது. அந்த முதல் சந்திப்பே மிக அழகான ஒரு சந்திப்பு. என்னை பெயர் சொல்லி நண்பர் சுகா அறிமுகப்படுத்தியதுமே என்னை அவர் அறிந்திருப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவர் என்னை அறிந்திருந்ததும் நட்பாக புன்னகைத்ததும் என்னுடைய எழுத்திலிருந்து ஏதோ ஒன்றை சொல்லி என்னை வரவேற்றதும் இன்றும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நினைக்கிறேன். அவருடைய தனி அறையில் இருந்து அவர் பாட கேட்ட பல சந்தர்ப்பங்கள் எனக்கு இருக்கின்றன. எம்எஸ்வி இசையமைத்த பாடல்கள், அதற்கு முந்தைய சி வி சுப்பராமன் போன்ற மேதைகள் அமைத்த பாடலை கூட அவர் பாடி காட்டியிருக்கிறார். இந்த யோசித்து பார்க்கும்போது தமிழகத்தில் பல லட்சம் பேரால் வழிபடப்படக்கூடிய ஒரு ஆளுமை, எனக்கு மட்டுமாக ஹார்மோனியம் வாசித்து பாடிய தருணங்கள் ஒரு பெரிய நினைவாக பெருமிதம் கொள்ளக்கூடிய தருணமாக நிறைந்திருக்கிறது. நான் இளையராஜா அவர்களை பற்றி இங்கு பேசும்போது அவருடைய வெளிப்பாடாகத்தான் அந்த இசையை பார்க்கிறேன். நாம் பேசுவது அவரை பற்றி. இளையராஜா என்ற ஆளுமையுடைய வெளிப்பாடு தான் அந்த இசை, அவருடைய ஊடகந்தார். உங்கள் அனைவருக்கு தெரியும், கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் கலை மட்டும்தான் முக்கியம், கலைஞன் முக்கியம் அல்ல. இங்க ஒரு பேச்சு நம்ம சூழலில் உள்ளது. கலையை பார், கலைஞனை பார்க்காது. அல்லது கலைஞன் என்பவன் இல்லை, கலை மட்டும்தான் இருக்கு. அவர்களே அடுத்தபடி எடுத்து கலையும் இல்லை, ரசிகன் மட்டும்தான் இருக்குன்னு சொல்வார்கள். வெறும் உரையாடல் மட்டும்தான் இருக்குன்னு சொல்வார்கள். இப்படி சொல்பவர்கள் எல்லாமே மொழியியலில் ஒரு 10 ஆண்டுகளில் உருவாகி வந்த மிகச்சிறிய ஆளுமைகள். அவர்களுக்கு தத்துவத்திலோ கலையிலோ பெரிய இடம் கிடையாது. இன்று அவர்கள் காலாவதியாகி விட்டவர்கள். அவர்கள் மேல் அன்றும் இன்றும் எனக்கு பெரிய மதிப்பு கிடையாது. அவர்களை பற்றி படித்து அவர்களை ஒட்டி கலைஞன் என்ற ஒருவன் இல்லை, கலை ஆளுமை என்று ஒருவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அறிஞர்களும் இல்லை, கலை ரசிகர்களும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் கலை என்பது கலைஞனுடைய வெளிப்பாடு. கலைஞனுடைய ஒரு அலைதானது, அதன் வழியாக நாம் சென்று சேர்வது கலைஞன். இளையராஜா இந்த மனிதரை நோக்கி செல்லக்கூடிய பல்லாயிரம் பாதைகளாகத்தான் அவருடைய பாடலை நான் பார்க்கிறேன். நான் அவருடைய பாடலை கேட்கும்போது அது எங்கிருந்தாலும் ஒரு பேருந்தில் அமர்ந்து கேட்கும்போது அல்லது எங்கோ ஒரு ஊரில் ஒரு மலைப்பாந்தியத்தில் இருக்கும்போது தொலைவில் இன்னொரு மலையிலிருந்து வரக்கூடிய அவருடைய இசையை கேட்கும்போது ஒரு சில கணங்களில் நான் சென்றடைவது இளையராஜா என்ற அந்த மனிதரை தான், அந்த ஆளுமையை தான், அந்த கலைஞரை தான். அவர் எங்க நிறுத்துவார்? ஒரு சரணம் எப்போது முடிந்து பல்லவி தொடங்கும் என்பதில்
சட்டென்று அவர் பக்கத்திலிருந்து அவர் கையை தொட்டது போன்ற உணர்வை தான் எப்போதும் நான் அடைந்து கொண்டிருக்கேன். இது அவரை மட்டும் இல்ல, அது போன்ற முக்கியமான பெரிய கலைஞர் அனைவரையுமே நான் அவ்வாறு தான் உணர்ந்தேன். எனக்கு டால்ஸ்டாய் நேற்றிருந்த மனிதர் கிடையாது, மறைந்த மனிதர் கிடையாது, ரஷ்யாவில் வாழ்ந்த மனிதர் கிடையாது. அவருடைய புத்தகம் வழியாக நான் எப்போது வேண்டுமானாலும் சென்று அருக அமரக்கூடிய ஆளுமை. அதுபோலதான் இளையராஜா கலைஞருடைய அந்த தனித்தன்மை எங்கிருந்து வருகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கு. கலைஞருடைய எங்கிருந்து வருகிறது? ஒன்று அவருடைய வாசனை, வாசனா வைபவம் என்று சொல்லக்கூடியது, அவருடைய தன் இயல்பு, அவருடைய பிறவி இயல்பு ஒன்று, அதை எவருமே மறுக்க முடியாது. அது மூளை நரம்பியல் இன்றைக்கு மிக விரிவாக விளக்கி இருக்கிறது. நீங்கள் அவர்களை அணைந்து பார்க்கும்போது இன்னொரு ஆளுமே அங்கே உட்கார முடியாது, அது அவர் மட்டும்தான். பல லட்சம் பேர்ல, பல கோடி பேர்ல ஒரு ஆளுமைக்கு தான் அந்த வகையான ஒரு மண்டை, ஒரு மூளை, ஒரு அகம் அமைகிறது. சாப்ட்வேர் அது பிறவியிலிருந்து வருகிறது. அது ஏன் வருது, மூளை நரம்பு அமைப்பு அது எப்படி அமைகிறது என்பதெல்லாம் வேற. ஆனா அப்படித்தான். ஒரு உதாரணம் சொல்றேன், அவருடைய ஒலி பற்றின ஒரு சென்சிபிள், அவரால் மிக சிறப்பாக மலையாளம் பேச முடியும், தெலுங்கு பேச முடியும். ஒரு மொழியை கற்றுக்கொள்வது அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. அவருடைய மொத்த ஆளுமையும் காதிலும் நாவலும் தான் இருக்கு. காது வழியாக கேட்கக்கூடிய எதையுமே அவர் மறக்கிறது கிடையாது. அது அவருடைய வாசனை. அதிலிருந்து அவருடைய அனுபவங்கள் வழியாக இளையராஜா என்கிற ஆளுமை இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியதாக திரண்டு வந்திருக்கு. உள்ளிருந்து அவருடைய வாசனையும் வெளியிலிருந்து அனுபவங்களுடைய ஒரு திரளம். நான் அவருடைய பேசும்போது கேரளாவோ அல்ல என்னுடைய ஊர்லோ எந்த இடத்தை சொன்னாலும் அது பக்கத்து ஒரு இடத்தை சொல்லி அங்கு நாங்கள் கச்சேரி செய்திருக்கிறோம் என்று அவர் சொல்லுவார். நான் ஒரு முறை அவருடைய கேட்டிருக்கேன், நீங்க கச்சேரி செய்யாத இடங்களை ஒரு பட்டியல் போடலாமே, அவ்வளவு தூரம் தமிழகம் முழுக்க அலைந்து திரிந்து பாடிய கேட்டிருக்க. மலையாளத்தில் அதர்வம் என்று ஒரு படம் வந்தது, அது கேரள மந்திரவாதத்தை பற்றிய படம். அதற்கு இளையராஜா இசையமைத்திருக்கிறார். கேரளத்திற்கு மட்டுமே உரித்தான இடைக்கா போன்ற அரிதான வாத்தியங்கள், நந்துனி போன்ற வாத்தியங்களை கொண்டு அமைக்கப்பட்ட இசை அது. கேரளாவிலே ஊரிய காது உள்ள ஒருவனுக்கு தான் அந்த இசையை அமைக்க முடியும், கேட்கவும் முடியும். அது முழுக்க முழுக்க கேரளா சத்தம். அப்படி ஒரு கேரள தனிமையான இசையை, கேரள தன்மை கொண்ட இசையை கேரளாவிலே கூட யாரும் போட்டிருக்கிறேன். அதை பற்றி நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போது அந்த அத்தனை வாத்தியங்கள் அவருக்கு நேரடியான உறவு இருப்பது தெரியும். இது அனுபவத்துடைய பெருங்கிய திரள். அனுபவமும் அவருடைய ஆளுமை இணைந்து உருவாகிய ஒரு ஒரு டெய்டி, ஒரு தெய்வ இருப்பு அவர்ல இருக்கு. அது நிலத்தடியில் தண்ணி இருக்கிறது போல, நிலத்தடி நீர் என்பது துளி துளியாக மழை வழியாக உள்ளே போய் சேர்ந்து கொண்டே இருந்து ஒரு கட்டத்துல அழுத்தம் மிகுந்து இருக்கக்கூடிய ஒன்று. அது ஒரு சிறு விரிசல் வழியாக, ஒரு துளை வழியாக வெளிவரும். அதுதான் இசை என்பது. அது அவருடைய இசை. அவருடைய இயல்பினால, அவருடைய மூளையுடைய அமைப்பினால அது இசையாக இருக்கு. அது கவிதையா இருந்திருக்கும், ஓவியமாக இருந்திருக்கும். கலைஞர் என்றுதான் அவரை சொல்ல முடியும். இசைக்கலை அவருடைய ஒரு ஒரு ஊடகம் மட்டும்தான். அந்த கலை என்பது நம்முடைய மரபுடைய கலை, நம்முடைய மண்ணுடைய கலை. அது அவரது மட்டும் இல்லை, என்னது கூட. நான் நின்றுகிட்டு இருக்கக்கூடிய மண்ணில் தான் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர்கள் வெளிப்படக்கூடியது ஒன்றுதான் என்ன வெளிப்படுது. அவருக்கு அது ஓசை வழியாக வெளிப்படுகிறது, எனக்கு அது சொல் வழியாக வெளிப்படுகிறது. ஒரே தெய்வம் வெவ்வேறு நாவில் வெளிப்படுவது போல. ஆகவே ஒரு கட்டத்தில் அவரை நான் என்னிலிருந்து பிரித்து பார்ப்பது எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்கு. அவருடைய அறையில் ஒரு அந்தி வேளையில் அவருடன் பேசிக்கொண்டிருக்கும், எனக்கு அப்பால் ஒரு சோபாவில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கு பின்னால் அவருடைய அறைக்கு வெளியே இருக்கக்கூடிய கண்ணாடி சன்னல் இருக்கு. அதன் வழியாக வரக்கூடிய வெளிச்சத்தில் அவர் ஒரு சுடர் போல தெரிந்து கொண்டிருந்தார். ஒரு இளநீல வடிவமாக அவர் தெரிந்து கொண்டிருந்தாலுமே எனக்கு மனதிலே பதிவாயிருக்கு. ஒரு விக்கிரகம் என்றுதான் எனக்கு தோன்றியது, காலாதீதமான ஒன்று.
காலங்களுக்கு அப்பால் நின்று கொண்டிருக்கக்கூடியவர். அது மனித உடல், ஆனால் மனித உடல் மட்டும் கிடையாது, எல்லா உடலும் மனித உடல் அல்ல. இன்னொன்று தோன்றியது, அது நானும் கூட ஒரு கணத்தில் நான் அவராக அங்கிருந்து கொண்டிருப்பதாக எனக்கு தோன்றியது. இது ஒரு விதமான தன்மைய பாவம் என்று சொல்வாங்க. நான் டால்ஸ்டாய் என்னை உணர்வது போலது, நான் கபிலனாக கம்பனாக என்னை உணர்வது போலது. ஆதிசங்கருடைய ஒரு ஊமை இருக்கு, தண்ணீர் வயலில் சதுரமா இருக்கு, கிணற்றில் வட்டமா இருக்கு, செல்லும் இடத்தில் அந்த வடிவத்தை அதை எடுக்குது. அதே போல காலாதீதமாக இந்த பண்பாட்டின் ஆழத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று, விளங்கிவிட முடியாத ஒன்று, வரையறுத்து விட முடியாத ஒன்று, எப்போதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று, ஒரு கலைஞனில் இவ்வாறு தீவிரமாக வெளிப்பட்டு ஏற்கனவே வெளிப்பட்ட ஒருவரை நாம் கபிலர் என்கிறோம், கம்பன் என்கிறோம், நம்மாழ்வார் என்கிறோம், பாரதி என்கிறோம், புதுமைப்பித்தன் என்கிறோம், தியாகராஜ சுவாமிகள் என்கிறோம், அவரை போறவர் ஒரு மேதை என்பவர் ஒரு தனி மனிதன் மட்டுமல்ல. அந்த மேதை, அந்த மரபிலிருக்க அத்தனை மேதைகளையும் இணைக்கக்கூடிய ஒரு சரடு, ஒரு மாலையிட ஒரு கண்ணியம். திரும்ப திரும்ப ஒரு மேதையை பார்க்கும்போது அத்தனை மேதைகளும் நமக்கு நினைவில் வருகிறார். புகழ்பெற்ற அந்த பாடல் எந்தரோ மகானுபாவுலு அந்தரிகி வந்தனபுங்கிற வரி அமரத்துவம் பிரதப்படுத்தார். எத்தனை மேதைகள், அத்தனை பேருக்கும் வணக்கம். ஒரு மேதையை வழிபடும் போது நம் மரபில் வெளிப்படக்கூடிய அத்தனை மேதைகளை நாம் ஒரே கோட்டில் வழிபடுகிறோம், கண்டடைகிறோம். அப்படி பல மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய தருணங்கள் அவருடைய எனக்கு உண்டு. அவருடைய கலை வெளிப்படக்கூடியதை நான் பார்த்துக் கொண்டிருக்கேன். எப்படி அந்த கலை வெளிப்படுகிறது? அது முதல் நாள் கஸ்தூரிமானுக்கு அவர் இசை அமைக்கும் போது நான் அருகே அமர்ந்து அதை பார்க்கிறேன். அவருடைய பழைய ஹார்மோனியத்தில் அவர் வாசிக்கிறார், அந்த விரல்கள் கட்டைகளில் ஓடிக்கொண்டிருக்க. கிட்டத்தட்ட 25-30 நிமிடம் பாடி அதை பதிவு செய்து என்றிடம் கொடுத்தார். அந்த 30 நிமிடத்தில் எனக்கு தோன்றியது, அவர் இரண்டு கைகளாலும் இசையில் இப்படி துழாவுவதா தோன்றியது. துழாவி 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 அதுல ஒரு இடத்துல தொட்டுட்டார், அதை மட்டும் தனியா எடுத்து அந்த வரியிலிருந்து விரித்து உருவாக்கப்பட்டது அந்த பாட்டில் இருக்கு. ஒரு அறியாத கடல்ல தூண்டில வீசி அந்த தூண்டில் அப்படி துழாவுற மாதிரி அங்க என்ன இருக்குன்னு தெரியாது. அது வந்த உடனே அவர்கிட்ட வரக்கூடிய மகிழ்ச்சி, கேட்கலையோ கேட்கலையோ அந்த பாடல், அந்த அந்த லைன் அடைந்த உடனே அவர் வந்து அதை நிறுத்திக்கிட்டு சின்ன குழந்தைகள் ஒரு சின்ன விஷயத்தை செய்தவன் அடையக்கூடிய ஒரு பெருமிதம் சிரிப்போட என்ன பார்த்தார், எப்படி இருக்கு அப்படின்னா, நான் நல்லா இருக்கு என்று சொன்னேன். எப்படி அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா, அது நல்லா இருக்கும் அப்படின்னா. அதுதான் அந்த தருணம் இப்போ நினைவில் இருக்கு. அது தன்னுடைய திறன் பார்ந்த மகிழ்ச்சி அல்ல, அந்த கடல் பற்றிய ஒரு பெருமிதம். அந்த கடல் அவ்வளவு இருக்கு, முடிவில்லாத தூண்டில் அழிவில்லாத அள்ளி கொண்டிருக்க அளவுக்கு அந்த கடலுக்குள்ள ஏதோ இருக்கு. அப்புறம் வந்து அதை வந்து பாட்டா மாத்துற இசையை பாட்டா மாற்றுறது நான் வந்து பார்த்திருக்கேன். நிறைய படங்களுக்கு, நிறைய பாடல்களுக்கு அது பக்கம் உட்கார்ந்து பார்த்துருக்கேன். திரும்பி பார்த்து என்ன ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு இல்ல சும்மா அப்படின்னு. ஒரு சமயம் ஒரு விஞ்ஞானி ஆய்வு செய்வது போல தோன்றும், இன்னொரு சமயம் சின்ன குழந்தை வந்து டப்பால வச்சு விளையாடுற மாதிரி தோன்றும். அந்த சவுண்டை ஏற்றி வைப்பார், கேட்பார், கொஞ்சம் கறக்க சொல்வார், மறுபடியும் கூட்டி வைப்பார், முடிவில்லாம விளையாடிட்டே இருக்கிறார் என்று தோன்றும். நம்முடைய மரபை வைத்து பார்த்தால் இந்த பிரபஞ்சம் என்பதே பிரம்மம் என்ற ஒரு குழந்தை முடிவில்லாமல் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு களம்தான். ஒரு விளையாட்டில் இருக்கக்கூடிய அந்த கொண்டாட்டம் தொழிலில் கிடையாது. விளையாட்டு என்பது அந்த விளையாடுவதின் இன்பத்திற்காக மட்டுமே செய்யப்படக்கூடிய, அதுதான் லீலை. அவருடைய இசையமைப்பு என்பது அதுதான். அந்த விளையாட்டு முடிந்ததுனே அவர் வந்து அந்த அந்த விளையாட்டிலிருந்து விலகி செல்வதை பார்க்கலாம். நான் பேசிக்கொண்டிருக்கும் போது நண்பர் சுகா ஒரு பாட்டை பாடுவார், அப்படியே பரவசம் அடைந்து
நல்லா இருக்க நல்லா இருக்க, யாரு போட்டது? அண்ணனா அப்படிங்கிறார். அண்ணன் போடல, நீங்க போட்டீங்க. ஓ நானா அப்படிங்கிறார். அவருடைய பெரும்பாலான பாடல் அவருக்கு ஞாபகம் இருக்கு. அதிகமும் கச்சேரிகளில் போடக்கூடிய பாடல் அவருக்கு நினைவு இருக்கும். நிறைய வரிகள் அவருடைய அவருக்கு நினைவில்லை. அவர் அந்த விளையாட்டை முடித்த கணமே அதிலிருந்து விலகி சென்று. இதெல்லாம் நான் பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு அது ஒரு பெரிய பாடம். ஒரு கலைஞனாக நான் அதை பார்க்கிறேன். இது முடிவில்லாமையே துழாவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு மட்டும்தான். வெல்வது என்பது நீ அடைவதல்ல, உனக்கு அளிக்கப்படுவது. அடைந்ததுமே அதிலிருந்து விலகி செல்வதுதான் மீண்டும் அடைவதற்கான வழி. அந்த விளையாட்டு அந்த விளையாட்டு இன்பத்திற்காக மட்டும் அதை செய்யும் போதுதான் கலை உருவாகும். ஒரு கலைஞனை பக்கத்திலிருந்து பார்ப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி பார்க்கக்கூடாது, அது கலைஞனுக்கு மிகப்பெரிய துன்பம் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் ஒரு யோகி யோகம் செய்யும் போது அமர்ந்திருந்து பார்ப்பதை போல, ஒரு கலைஞன் தன் கலையை அடையும் போது அருகிருந்து பார்ப்பது என்பது, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாகி வந்திருக்கிறது என்பது பார்ப்பது. ஒரு பாட்டுக்கு நடுவில் அவர் வேறு ஒன்றை சேர்க்கும் போது, சேர்த்த பிறகுதான் அது அங்க சேர்வது நமக்கு தெரியும். ஓம் சிவோகம்ங்கிற பாட்டுல முதல் வடிவில் அந்த உடுக்கு ஓலை கிடையாது. அவர் போட்டு கேட்கிறார், ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்லியாச்சு. ஆனா அவர் திருப்பி கேட்கிறார், அந்த உடுக்கோலியை சேர்க்க. சேர்த்த உடனே தான் தெரியுது அந்த உடுக்கோலி ஏற்கனவே அங்க இருந்திருக்க வேண்டிய இடம் அங்க இருக்கு, நமக்கு தெரியல. அவ்வாறு ஒரு ஒரு விளையாட்டு போல அதை முழுமைப்படுத்தி கொண்டே இருக்க, ஏதோ இடத்துல சொல்லுவார், இப்படியே போயிட்டே இருக்கலாம், ஆனா இங்கதான் இவ்வளோ நிறுத்திடாதான் இதுல நம்ம வெளியே வரணும். ஒரு கலை உருவாக வருவதை நான் பார்த்தது எனக்கு என்னுடைய கலையை பற்றி மிகப்பெரிய ஒரு தெளிவை அளித்து. சில சமயங்கள்ல காடுகளை பார்க்கும்போது, செழித்து பறந்து கிடக்கக்கூடிய காடை பார்க்கும்போது அது தோன்றும், அது ஒரு வகையான கலைப்படைப்பு. எவனோ எங்கோ விளையாடி சென்று விட்ட பொருள் அது. ஒரு பெரிய பிரம்மாண்டமான இளையராஜாவுடைய விளையாட்டு பொருள் தான் ஒரு மாபெரும் காடு. அந்த காடை பார்க்கும்போது அந்த காடு வழியாக அந்த இளையராஜாவை சென்று சேர முடியும் என்று தோன்றும். நான் அவரிடம் பார்த்துக்கிட்டே இருந்ததுலேருந்து எனக்கு நானே சில விதிகளை உருவாக்கிறேன். அதுக்கு வேண்டா இளையராஜா விதிகள் என்றார் சொல். ஒன்று, ஒரு கலை உன்னுடையது என்றார், அதுக்கு மிச்சமின்றி உன்னை கொடு என்பது முதல் வரி. அது சாதாரண வார்த்தை இல்லை. மிச்சமின்றி கொடுத்தல் என்பது எல்லாராலே முடியாது. மிச்சமின்றி என்றால் ஒரு துளி லௌகீகம் கூட இல்லாமல், ஒரு துளி கணக்கு கூட இல்லாம. இளையராஜாவுடைய பொற்காலங்களில் மிக சல்லிசான தொகைக்கு அவருடைய இசை போட்டு வாங்கி கொண்டு போயிருக்கிறார். அவருக்கு பணம் கொடுத்தவர்களை விட ஏமாற்றியவர்கள் அதிகம் என்று சொல்வார். அவருக்கு அந்த கணக்கு அவருடைய இருக்காரு, அதை கணக்கு வைக்கக்கூடிய மனம் அவருடைய இல்லை. கணக்கு வைத்திருந்தால் அது ஒரு மிச்சம், அதை அவரால் வைத்திருக்க முடியாது. அவர் புத்தமா இசைக்குள்ளதான் இருந்தார், அந்த தொழிலுக்குள்ள இல்லை. அவருதான் இத்தனை வெற்றிகரமான ஒரு இசைக்கலைஞர், அத்தனை பெரிய பணக்காரர் கிடையாது. மிச்சமின்றி அவர் தன்னை கொடுத்தார். அவருக்கு அரசியல் பெருசா எடுத்து தெரியாது, வெளி உலகில் என்ன நடக்கிறதே தெரியாது. 7 மணிக்கு அவர் பிரசாத் ஸ்டுடியோக்குள்ள போலாம், இரவு வெளிவரும் வரைக்கும் அவர் சங்கீதத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கு. நான் அவரை பார்த்துருக்கேன். அவர்கிட்ட நீங்க காசிக் பேச முடியாது, அவர்கிட்ட நீங்க அரசியல் பேச முடியாது, எதுவுமே அவருக்கு அவர்கிட்ட போய் சேர. பனிக்கட்டி மேல சாயம் தேய்க்கிற மாதிரி சொல்லுவாங்க, அது போயிடும் வெளியே. அவர் பனிக்கட்டி அப்படியே தான் இருக்கு. இசை தவிர எதுவுமே அவர்கிட்ட பேச முடியாது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். மிச்சமின்றி கொடுத்த, மிச்சமின்றி கொடுத்தல் என்று சொல்லும்போது அவரோட இழப்புகளும் உண்டு. பொருளாதார நெருக்கடிகளை நோக்கியெல்லாம் அவர் போனது அந்த மிச்சமின்றி கொடுத்தானால் தான். அதை பற்றி அவருக்கு கவலை கிடையாது. அவர் அதன் இருந்த காலங்கள் முழுமையானவை. அவ்வளவு வணிகராகவோ திரைப்படக்காரராக கூட இளையராஜா இருந்தது. நான் என்னுடைய கலை நோக்கி சொல்லிக் கொண்டிருப்பதில்லை, நானும் மிச்சமின்றி கொடுத்துருக்கேன், தலை கொடுக்கிறேன் ஒன்று இருக்கு. சில தெய்வங்கள் தலை கொடுத்தா மட்டும்தான் கனியும், கலை அது மாதிரி. இரண்டாவதாக, கலைக்கு சில ஒழுக்கங்கள் சில நோன்புகள் உண்டு. இளையராஜாவே 1-2 முறை அதை என்னிடம் சொல்லியிருக்கிறார், பல அவர் சொல்லியிருக்கார். கலை சில நெறிகளை கோருகிறது, சில ஒழுக்கங்களை கோருகிறது.
உங்க இஷ்டப்படி இருந்தா அந்த தெய்வம் உங்களுக்கு தனியா. கலைக்கு சில விதிமுறைகள் இருக்கு, அதை அவர் கரரா கடைபிடிக்கக்கூடிய. ஒரு மனிதன் அவர் பேசும்போது ஏதோ இடத்தில் மிக கராராக அவை துண்டித்து விட்டு அவர் போறதை பார்த்து தன்னுடைய தலைக்குள் எந்த வகையான போதையை அவர் செலுத்திக் கொள்வது, இசையை மழுங்கடிக்கக்கூடிய எந்த பழக்கத்துக்குள் அவர் செல்வது, அது ரொம்ப முக்கியமான, மிக மிக முக்கியமான. இன்னொருவருடைய ஆணவத்தையோ இன்னொருடைய சிறுமையோ நோக்கி பேசி அதிலிருந்து அடையக்கூடிய இன்பங்களும் ஒருவருடைய கலைத்தன்மையை மழுங்கடிக்கக்கூடியது. அந்த விஷயம் அவர்கிட்ட பண்றது எங்கிட்ட அவர் சொல்லியிருக்க, ஒழுக்கம் கலைக்கு முக்கியமானது. ஆனா நான் சொல்றது பொதுவான ஒழுக்கம் அல்ல, கலைக்கான ஒழுக்கம். மூன்றாவதாக மனிதர்கள் மேல பெரிய பற்றோ அதே சமயத்தில் பெரிய விளக்கமோ அவரு கிடையாது. பொதுவாகவே எந்த மனிதர்கள் மேலேயும் கோபதான் அவங்களுக்கு. நீங்கள் ஊகிக்கலாம், ஏதோ ஒரு பேட்டியில தவறுதலாக ஒரு சின்ன வருத்தத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். ஒழிய அவருடைய இறந்த காலத்துடைய துன்பங்கள் வருத்தங்கள் அவமதிப்புகளை பற்றி அவரோட ஒரு சின்ன அளவுக்கு கூட, ஒரு ஊசி முனை அளவுக்கு கூட கோபமோ விளக்கமோ வருத்தமோ கிடையாது. மனிதர்களோட அவருக்கு டீலிங்கே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய எவரும் அவரோட எந்த உரையாடலிலும் இல்லை. மனிதர்கள் மேல் பற்றோ விளக்கமோ கொண்ட ஆட்கள், மனிதர்கள் மேல் கோபதாகம் கொண்ட ஆட்கள், அதை கலையிலிருந்து எடுத்துதான் கொடுப்பார். அந்த அளவுக்கு அவங்களுடைய கலை குறைபடுது. நாம நம்முடைய பொதுவான சமூக அரசியல் நம்முடைய பொதுவான விஷயங்கள் இருந்து இளையராஜா இதுக்குள்ள வரணும்னு எதிர்பார்க்கணும், நம்ம கூட வந்து கும்மி அடிக்கணும்னு எதிர்பார்க்கணும். ஆனா ஒரு மகத்தான கலைஞன் வேற ஒரு தனிமையில இருக்கிறார், அங்க இது எதுவுமே போய் சேராது. அவர் கூட அமைந்து பேசின அத்தனை பேருக்குன்னு தெரியாது, நீங்க அங்க கொண்டு போய் சேர்க்க முடியாது, அங்க இல்ல, அங்க இசை மட்டும்தான் இருக்கு. கடைசியாக கருத்துக்கள் வழியாக கலையை பார்க்காமல் இருத்த, அது ராஜாவுடன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஐடியாஸ், அதாவது அரசியல் கருத்துக்கள் சமூக கருத்துக்கள் மட்டுமல்ல, கலையை பற்றின கருத்துக்களை கூட கலை எப்படி வரணுங்கிற கண்டிஷனை கலைக்கு நாம போடுறது. இந்த தண்ணி உள்ளிருந்து வெளியே வருது, அந்த வெளியே வரக்கூடிய வழியில ஒரு சிவப்பு சாயத்தை போட்டு வைக்கிறாரு, அல்லது கொஞ்சம் பச்சை சாயத்தை போட்டு வைக்கிறார், அந்த நீல சாயத்தை போட்டு வைக்கிறார், அது தன்னளவில் வரணும். அது என்னவா இருந்தா அது கருத்துக்களை வைத்து கலையை அள்ள முயலக்கூடியவர் கலையை அள்ளல, அந்த கருத்துக்களை தான் விதவிதமா சமைச்சு பரிமாறுக்கு. மகத்தான கலைஞர்களுக்கு கருத்துக்கள், கலை சம்பந்தமான கருத்துக்கள் கூட முக்கியம் கிடையாது. ராஜா மாரி ஒருவர் என்ன இசையை போடுவார் என்பது அந்த இசையை போடுவதற்கு முன்னால் வரைக்கும் அவருடைய முடிவாக இல்லை. என்ன வேணாலும் போடுவார், எதை வேணாலும் அவரால் பாட போட முடியும், அவருடைய தன்னியல்பான வெளிப்பாடு. இந்த நான்கு கருத்துக்களை ராஜாவிடம் இருந்து ஒரு மாணவனாக நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவருடைய மாணவன் என்று எல்லா வகையிலும் சொல்லிக்கொள்ள தகுதி என கொண்டு நண்பர்களே, தமிழகத்திலேயே மிகச்சிலருக்கு தான் அந்த தகுதியை சொல்ல முடியும். அதை செய்து காட்டிய பிறகுதான் அந்த வார்த்தை சொல்றேன். அவரை அழைத்து என்னுடைய நூலை வெளியிட வைக்கும் போது அவர்கள் சொன்னேன், இந்த இடத்துல வந்து உட்கார்ந்ததுக்கான தகுதியை நான் ஈட்டிக் கொண்டிருக்கிறேன், நான் வெண்முரசுங்கிற ஒரு படைப்பை எழுத போறேன், எழுதி முடிக்கும் போது நீங்க சொல்லு, எழுதி முடித்தேன். அந்த தகுதியில சொல்றேன், அவர்கிட்ட நான் கற்றுக்கொண்டது கலைக்கு முழுக்க கொடுக்கிறேன், மிச்சமின்றி கொடுத்தேன், கலைக்கான சில ஒழுக்கங்களை முழுமையா கடைபிடித்தேன், தனி மனிதர்கள் மேல பற்றோ விளக்கமோ இல்லாம இருக்கு, கருத்துக்கள் வழியாக கலையுடைய கருத்துக்கள் வழியாக கூட ஒருபோதும் கலையை பார்க்காம இருக்கு. இந்த சூழல்ல ராஜா சார் பத்தியான பேச்சுக்களை நான் கவனிச்சுட்டு இருக்கேன். பெரும்பாலான நாட்கள் அவங்க எங்க நின்று இருக்கிறார்களோ அங்க நின்று ராஜாவை பார்க்கணும், அவரை இங்க வரவழைக்கிறாங்க, தங்க வீட்டுக்குள்ள வச்சு அவரை மதிப்பிடும், உங்களை நோக்கி அவரை இழுக்காது, மலையை உங்களை நோக்கி இழுக்க முடியும், முடிஞ்சா 10 அடி அவரை நோக்கி வைங்க, உங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய முன் நகர்வாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை
இதை பேசக்கூடிய பெரும்பாலானவருடைய வாழ்க்கை மிகச்சிறிய வாழ்க்கை. என்ன அடைந்திருக்கிறீர்கள், என்ன கற்றிருக்கிறீர்கள், எங்கு சென்றிருக்கிறீர்கள், எந்த ஆழம் உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தெரிந்த சின்ன அரசியல், சின்ன சமூகவியல், சின்ன கோபதாபங்களை வைத்துக் கொண்டு அவர் மேல போட்டு அவரை மதிப்பிட்டு அந்த மதிப்பிட எழுதக்கூடிய துணிவை கூட நீங்க அடையும். நீங்க என்ன பேசும்போது சொன்னார்கள் சில கோபதாபங்களை நான் அடைந்தேன். உண்மைதான், கட்டுரையில் எழுதியிருக்கணும், ஆனா பின்னாடி தெரிந்து கொண்டேன் அது ஒன்றும் செய்ய முடியாது. தன்னளவில் ஒரு ஆழத்தை உணராத ஒருவனாங்க இன்னொரு ஆழத்தில் இருக்க ஒருவரை உணர முடியாது. அவன் பண்ணி அவரை பெரிய அழைப்பான்னு சொல்ல அர்த்தமே கிடையாது, அவனே உணரணும் இல்லையா. பெரிய கலைஞர்களை நோக்கி, எந்த பெரிய கலைஞர்களை நோக்கி, உங்களுடைய அசட்டு நிபந்தனைகளை போடாம இருக்கக்கூடிய குறைந்தபட்ச புத்திசாலித்தனமாகும் நமக்கு தேவை. இந்த சமூக வலைத்தள சூழல்ல இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய, திரும்ப திரும்ப ஒரு கலைஞனை வடிவெடுப்பதற்கான அளவுகோல் உங்கள்கிட்ட கிடையாது. இந்த பாட்டை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பிடிக்கலன்னு சொல்லுங்க, அது வேற. இந்த பாட்டு எனக்கு சரியா வரலன்னு சொல்லுங்க, அது வேற. தொடர்ந்து ராஜா சார் பத்தி பேசும் இந்த சென்ற ஒரு 20 நாட்களாக ஒரு நாளைக்கு 4 பேருடன் நான் உரையாடி கொண்டிருக்கேன். அதில் குறைந்தது ஒரு 2-3 பேராவது இளையராஜா அம்மையுடைய என்னுடைய பக்தியை பற்றி கேள்வி கேட்கிறேன். ஆமா, அதுக்கு பக்தி என்று மட்டும்தான் நான் பேசுகிறேன். என்னுடைய வாழ்நாளில் நான் செய்த மகத்தான சாதனை நான் என்ன நினைக்கிறேன், அது வெண்முரசு. உலக அளவில் எழுதப்பட்ட மிகப்பெரிய நாவல். என்னுடைய வாழ்க்கையில 7 ஆண்டுகளில் ஒவ்வொரு நிமிடத்தையும் கொடுத்து எழுதப்பட்ட அவருடைய முதல் வால்யூமை, முதற்கனல் இந்த முதல் நாவலை அவருடைய பாதங்களுக்கு தான் சமர்ப்பணம் செய்திருக்கேன். அதன் பிறகு 26 வால்யூம் ஒவ்வொன்றும் நான் ஆசிரியராக நினைக்கக்கூடிய குருநாதர்களுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கேன். அதில் துறவிகள் உண்டு, ஞானிகள் உண்டு, பெருங்கலைஞர்கள் உண்டு. ஆனா முதல் வால்யூம் வாழும் ஆசிரியராகிய, இன்று இருக்கும் குருநாதராகிய அவருடைய கால்களுக்கு தான் சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கு. அது ஒரு பக்தனாகத்தான் நின்று பேசுறேன், அதுல எந்த தேகம் கிடையாது. நான் ஒரு நவீன மனிதன் கிடையாது, ஒரு பக்தன். அதை பற்றி கேட்பாங்க, கேட்டுட்டு பெரும்பாலும் ஆட்கள் அவருடைய பேச்செல்லாம் எனக்கு பிடிக்கலீங்க, அவர்ல சில பிடிக்காத விஷயங்கள்லாம் உண்டு. நான் கேட்பேன், உங்க வாழ்க்கையில நீங்க கலை சிந்தனை எதுலையாவது ஒரு ஆழத்தையாவது சாதிச்சிருக்கீங்க, அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாத போது இந்த பிடித்திருக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய இந்த விமர்சனங்கள் உருவாக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு எங்கே? ஆகவே உங்கள் வாழ்நாளில் நீங்கள் சென்றடையக்கூடிய, சென்று நேரில் பார்க்கக்கூடிய ஒரு பெருங்கலைஞர் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய அரசியல், உங்களுடைய சின்ன சின்ன அசட்டு நிபந்தனைகள், அல்லது ஒரு கலைஞன் இப்படியெல்லாம் இருக்கணும், போலி பணியோடு இருக்கணும், அல்லது போலி வந்து மனிதாபிமானத்தோடு இருக்கணும், அல்லது ஒரு விதமான ஒரு உற்சாகத்தோடு இருக்கணும், அல்லது நடிக்கணும், இதெல்லாம் அவர்கிட்ட போறாது. அதுக்கு அப்பால் சென்று அவரை பார்க்கக்கூடிய ஒரு விரிவு அடுத்த தலைமுறைக்காவது வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்கு தான் முதன்முறையாக இந்த உரையை நான் பயன்படுத்த வரும். இதற்கு அப்பால் ஒன்று இருக்கு. நான் குரு என்று சொன்னேன், அவர் இசைக்கலைஞர் மட்டுமல்ல எனக்கு, அதற்கு அப்பால் ஒன்று இருக்கு. இந்த மாதிரியான ஒரு மேடையில, இந்த மாதிரியான ஒரு பார்வையாளர் முன்னாடி அதை நான் விளக்க முடியாது. பகுத்தறிவு அல்லது அந்த மாதிரியான சிந்தனையில் உள்ளவர்களுக்கு இது கேலிக்குரியதாக கூட இருக்கலாம், அவர்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் அதை உணரக்கூடும். அவர் அதற்கு மேல், அவருடைய தொடுகை, அவருடைய அருகாமை ஒரு ஆன்மீகமான சாதகனுக்கு அளிக்கக்கூடியது வேறொன்று. அது ஒரு தெய்வம் முழுமையாக இறங்கிய ஒரு மனிதர், இசையன் ஒரு தெய்வம் முழுமையாக இறங்கிய ஒரு மனிதர், உபாசனை வழியாக சிலவற்றை அடைந்த ஒருவர், நாத உபாசனை செய்த ஒருவருக்கு மட்டுமே அடையக்கூடிய ஒன்று. அது நான் அடைந்திருக்கிறேன், அது அவரிடமிருந்து மிக தெளிவாக அடைந்திருக்கிறேன். ஆகவேதான் அவரை இசைக்கலைஞர் மட்டுமல்ல, அதற்கு அப்பால் என்று வார்த்தையை நாம் பார்க்கணும். அதை நம்புறவர் இருக்கலாம், ஏதோ ஒரு கரணத்தில் அதை சென்றடையக்கூடியவர்கள் இருக்கலாம். அதை அறியாதவர்களிடம் எனக்கு சொல்வது கொண்டுமே கிடையாது, ஒரு புன்னகை தவிர. நன்றி. காட்சி நிலை வரும் கீதம் படத்துல கண்டே நெங்கும் பூமகள் ஊர்வலம், அந்த பாட்டுக்கும் உங்களுடைய கொற்றவை நாவல் உருவானதுக்கு அல்லது
அந்த நாவலுக்கு ஏதாவது பின்புலமா இருந்துச்சா? இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் சொல்லுவீங்க எதிர்பார்த்த நான் கண்டேன் எங்கும் பூமகள் ஊர்வலம் அது மாதிரி நிறைய சொல்லலாம். அந்த கண்டேன் எங்கும் பூமகள் ஊர்வலம் பூமகள் ஊர்வலம் அந்த பாட்டு வந்து ஒரு காலத்துல ஒரு நாளைக்கு ஒரு 15-20 முறைக்கு மேல போட்டு 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 அது உருவாக்கூடிய ஒரு மனநிலையில தான் கொற்றவை எழுதுங்க. ஆனா கொற்றவைக்கு அந்த பாட்டுக்கு சம்பந்தம் கிடையாது. என்ன சம்பந்தம், ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா தெரியாது. அந்த பாட்டு அதோட சம்பந்தப்பட்டது. ஆனா பின்னாடி யோசிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு ஒரு சங்கீதம் சம்பந்தமான ஒரு அப்படி பார்த்தா மிக சாதாரணமான பாட்டுன்னு சாதாரண சொல்லக்கூடிய இருக்கு. வீட்டுக்கிளி கேட்டுக்கொள்ள அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து நிறைய தடவை கேட்டு தீவிரமான உணர்வுகளுக்கு ஆளாகி சில கதைகள் எழுதுனது. அப்புறம் வந்து அது மாதிரி நிறைய பாடல்களை சொல்லலாம். நிறைய பாடல்கள் வந்து சம்பந்தமில்லாத உணர்வுகளை உருவாக்கும். அது சொன்ன அது நான் டக்குன்னு இளையராஜா கூட போற இளையராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமா போகக்கூடிய தருணங்கள் தான் அது. வந்து டெக்னிக்கலா பார்த்தா அது ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒன்று அதுல ஒரு பகுதி வெஸ்டர்ன், ஒரு பகுதி வந்து தமிழக நாட்டுப்புற இசை, இன்னொன்று இந்திய செவியல் இசை. இத மூணுடைய கலவையா இருக்கனாலதான் அந்த அணுக உருவாகுதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. ஆனா அது எனக்கு அதை நான் விளக்கிக் கொள்ள விரும்பல. ரொம்ப லாஜிக்கலா விளக்கும் போது கொஞ்சம் கீழே இறங்குதுன்னு தோணுது. ஆகவே அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. அப்புறம் இந்த வன்மம் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, உண்மையில ஒரு சிலருக்கு அவர் மேல அரசியல் சார்ந்த ஜாதி சார்ந்த வன்மங்கள் இருக்கு, அதை மறுக்க முடியாது. ஆனா மிக பெரும்பாலானவர்கள் அவர் என்ன சொல்றாருங்கிறத புரிஞ்சுக்க முடியாது. அதான் கேட்டேன், நீ உன்னோட வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு ஆழத்தை தொட்டு இருக்கியா? அப்பதானே உனக்கு தெரியும். அவன் வாழ்க்கையில எந்த தருணத்திலையும் அரசியல் தவிர ஒரு வகையான டெப்தையும் ஃபீல் பண்ணாத ஒருவரால அவர் என்ன சொல்றாரு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஒரு சாதாரணமான விஷயம், இன்றைக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு மணி நேரம் முன்னாடி ஒருவர்கிட்ட பேசும்போது அதை சொல்லு, அதுதான் வருது. அகங்காரம் பத்தி அவர் சொல்லும் போது கேட்கிறாங்க, அகங்காரம் இல்லைன்னா நான் எப்படி இசையமைப்பேன் அப்படிங்கிற உடனே அவர் ஆணவக்காரர் அப்படின்னு ஒரு வரிச்சு ஒரு கட்டுரை. அகங்காரம் என்பது தன்னிலை, தன்னை உணர்தல் நிலை. ஐ ஆம் ஹியர், ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ்ங்கிறது தான் அகங்காரத்துக்கு அடிப்படை. எல்லா கலைக்கும் அடிப்படை அதுதான். அதை எல்லா கலைஞர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அவர் வந்து எழுத்தாளர் கிடையாது, கவிஞர் கிடையாது, அவர் இசைக்கமைப்பார். ஆனா அவர் ஃபீல் பண்ணக்கூடிய ஒன்று, ஒரு பெரும் கவிஞனால சொல்லப்படக்கூடிய ஒரு பிரம்மாண்டம், அது அவர் சொல்ல முயலும் போது அதுக்கு ஒரு 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 டெப்த் இருந்தாதான் அதை புரிஞ்சுக்க முடியும். அவருடைய அறைக்குள் அமர்ந்து அவர் சொல்லும் போது அது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நண்பர் குழா சொல்லும் போது அது புரியுது. ஒண்ணுமே தெரியாம தன் வாழ்நாளில ஒரு வகையான ஆன்மீக கலை ஆழத்தையும் உரையறாத ஒரு பெருந்திரண்ட சொல்லும் போது பெரும்பாலானவங்களுக்கு அது என்னன்னே தெரியறது. இயல்புதான், அப்படிதான் இருக்கும். அது திருப்பி இன்னொரு சொல்ல விரும்புறேன், நம்முடைய காலகட்டத்துடைய பெரிய கலைஞர் சொல்லக்கூடிய பல பேரை தனிப்பட்ட முறையில எனக்கு தெரியும். நான் டாக்டர் சிவராமகாரன் சந்திச்சிருக்கேன், வைக்கம் மோதுபட்சி எனக்கு தெரியும், தகழி சிவசங்கர பிள்ளை தெரியும், கானாசு சந்திச்சிருக்கேன், சுந்தரராமசாமியை தெரியும், ஜெயகாந்தனை தெரியும், அசோமித்திரனை தெரியும், பிரமிழ தெரியும். ஆனா எவரை பத்தி நான் இந்த விஷயம் சொன்னதில்லை. அவர்களை கலைஞர்னு சொல்வேன் வழிய அதற்கு அப்பால் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். என்னோட நண்பர்களுக்கு தெரியும், இந்த தலைமுறையில நான் சந்தித்தவர்கள் நித்யசேதன் எதியையும் இளையராஜாவை பற்றி மட்டும்தான் அந்த அந்த விஷயத்த சொல்றேன். அதை வச்சும் நீங்க புரிந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறேன். இல்ல, நீங்க ரொம்ப எனக்கு ரொம்ப புல்லரித்த விஷயம் என்னன்னா, தமிழகம் போற்றக்கூடிய ஒரு சிறந்த எழுத்தாளர் வந்து நான் அவருடைய பக்தன், அதற்கு மேலேயே கூட அப்படின்ற அளவுக்கு நிறுத்தின போது ஒரு சிலிர்ப்பை தான் உண்டாக்கியது எனக்கு. ஒரு இசையமைப்பாளர் இடையத்தை தாண்டி அவரை நீங்க ஒரு ஒரு மிஸ்டிக்காக கொண்டு போய் நிறுத்துற மாதிரி. கண்டிப்பா மிஸ்டிக் தான், இல்ல சந்தேகமே கிடையாது. அந்த வகையில வந்து இசை என்பது உருவாக்குவதற்கு, இம்மாதிரியான இசை உருவாகுவதற்கு அந்த கலைஞன் வந்து ஒரு மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இருக்கிறமா, கலைக்குள்ளான ஒரு இல்ல ஒரு வகையில பார்த்தா ஒரு டியூன் மேக்கர் அப்படின்னு பார்த்தா இளையராஜாவோட எம்எஸ்வி ஒரு படி மேலானவர். ஹோலிஸ்டிக்கா எம்எஸ்வியால் இசையை உருவாக்க முடியாது, அதுக்கு பெரிய டீம் ஒர்க் வேணும். ஆனா டியூன் மேக்கர்னு பார்த்தா இளையராஜாவே சொல்லுவார், அண்ணா பிரம்மாண்டமான டியூன் மேக்கர் அப்படின்பாரு. ஆனா இசையமைப்பாளரா அவரை விட பெட்டரான இசையமைப்பாளர் கூட நம்ம ஒருவேளை இந்திய இசையில தேடி கண்டுபிடிக்க முடியும்.
ஆனா மிஸ்டிக் என்பது அது அல்ல, அதுக்கு அப்பால் வேற ஒன்று. அது இசையமைப்பாளர் ஒரு மிஸ்டிக்கா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மகத்தான இசையமைப்பாளர் கூட ஒரு மிஸ்டிக் எலிமெண்டோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு எழுத்தாளர் மிஸ்டிக்கா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லை, பைக்க மோது பஷிட்ட மட்டும்தான் எழுத்தாளர்ல ஒரு சின்ன மிஸ்டிக் அம்சம் உண்டு, மத்த யார்ட்டையும் அந்த அம்சம் கிடையாது. அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அவர் அப்படி இருக்கிறார், அவ்வளவுதான். நான் அவரை நிறைய தரம் ரெண்டு மூன்று தருணங்கள்ல ரமண மகர்ஷி ஆசிரமத்தில எல்லாம் பாத்திருக்கேன். அப்ப இருக்கக்கூடிய ராஜா வேற ஒருவர். அவருடைய ஆன்மீகம் தான் அவருக்கு இந்த இசையினுடைய பலமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆன்மீகம், அவர் ஒரு ஆன்மீகவாதி, இசையமைக்கிறார். ஆன்மீகம்ங்கிறத உடனடியா பக்தி, சாமி கும்பிடுறது, நேர்ச்சை, வேண்டிக்கிறது, இப்படி எல்லாம் விளக்கி கொள்ள. அதனாலதான் அந்த வார்த்தை ரொம்ப சங்கடமான வார்த்தை. இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தோடு மிக அணுக்கமான தொடர்பு கொண்ட ஒருவரை தான் மிஸ்டின்னு சொல்லுவேன். அவரை தான் அந்த அளவுல தான் சொல்லுவேன். அப்புறம் இந்த விஷயத்த ஓரளவுக்கு மேல விளக்க முடியாது. விளக்க விளக்க அது லாஜிக்கலாகவும் அது வந்து ரொம்ப கீழே வந்துடும். அது அது அந்த அந்த கீழே வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அத நீங்க நீங்க வந்து ஒரு அவர் மேல இருக்கிற ஒரு பிரியத்தினால பக்தியினால பண்ணாம இருக்கலாம். ஆனால் பொதுவா அனலிஸ்ட் இசை விமர்சகர்கள் வந்து அதை செய்வாங்க இல்லையா? அதை நீங்க வந்து ஒரு இசைக்குரிய அளவுகோல்களை வச்சுக்கிட்டு எப்படி இவால்வ் ஆச்சு, அவருடைய இசை எப்படி உருவாகி இருக்கிறது, எந்தெந்த இசை உள்ள வந்திருக்குது, அது எப்படி கட்டமைச்சிருக்கிறாரு, அதுல என்ன மைனஸ் என்ன பிளஸ் பேசுவாங்க இல்லையா? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள் பேசணும், நான் வந்து பேச முடியாது. எனக்கு நான் எனக்கு அந்த தகுதி கிடையாது. நான் ஒரு இசை ஒரு இசையுடைய சாதாரண ரசிகன் தான், இசை ஆய்வாளர் கிடையாது. எனக்கு இசையில இருக்கக்கூடியது இசையுடைய வரலாறு சம்பந்தமான ஒரு ஆர்வம் உண்டு, இசையுடைய ரசனை சம்பந்தமான ஒரு சின்ன பயிற்சி உண்டு. அது ரெண்டும் பத்தாது, அதுக்கு அப்பால் ஒரு இசை தேர்ச்சி வேணும். அப்படி பலர் எனக்கு தெரியும், அவங்கதான் அதை செய்யணும். சார், இளையராஜா இசையில நீங்க ஒரு பாடல் எழுதினீங்க இல்லையா? எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால படித்துறையில அந்த அனுபவம், அந்த அனுபவம் சொல்லுங்க. அது பாடல் எழுதுனா அது வெளிவரல. அது எனக்கு பாடல் எழுத வரலைங்கிறத உண்மை. அதனால அது ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு இல்லை. என்னுடைய மைண்ட் செட் வந்து ஒரு டியூனுக்கு நிக்கல. ஒரு ஐடியாவை தானே எழுதினேன், அது அவர் தான் பாடலா மாத்தினார். என்னுடைய நாவல்கள் வரக்கூடிய பாடல் எல்லாமே நான் தான் எழுதியிருக்கேன். என்னுடைய நாவல்ல நாட்டுப்புற பாடல்கள், இசை பாடல் எல்லாமே நான் எழுதியிருக்கேன். ஆனா ஒரு இசைக்காக பாடல் எழுதக்கூடிய பயிற்சி அல்லது அதுக்கான ஒரு மன அமைப்பு எனக்கு இல்லாமல் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு தருணத்துல சந்தி.